या सृष्टिः स्रष्टुराद्या वहति विधिहुतुं या हविर्या च होत्री यद्वे कालं विधत्तः श्रुतिविषयगुणा या स्थिता व्याप्य विश्वं यामाहु सर्वबीजप्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुभिरवतु वस्ताभिरष्टाभिरीशः. இன் லவ் வித் ஹர் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து பரஸ்திரீன்னு பாக்குறச்சே அந்த விஷன் மாறிடும் இல்லையா? சி விஷன் மாறுறத விட இப்ப நீங்க அப்பவே யோசிச்சேன்னா ஃபர்ஸ்ட் ஆக்டில் வந்து துஷ்யந்தனோட கேரக்டரில் பரிகிரக பகுத்வே அப்படி எனக்கு வந்து இவளும் உருவி இது ரெண்டும் தான் எனக்கு அப்படின்னு சொல்கிறச்சு ஹீ ஷோஸ் ஹிஸ் கேரக்டர் தட் ஹீ இஸ் லாயல் டு ஒன் பர்சன். ஸோ அந்த லாயல்ட்டியை அவன் ஆக்சுவலி பார்த்தேன்னா இந்த ஃபிஃப்த் ஆக்டிலையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான்னு தான் சொல்லணும். ஜஸ்ட் அந்த சாபம் நடுவில் வர்றதுங்கிறது யூ கான்ட் சே இட் இஸ் த கேரக்டர் சேஞ்ச் பட் இட் இஸ் The recipient is not Shakuntala inge. அவனோட ஸ்ருங்கார ரசத்துக்கோ இதுக்கோ Shakuntala வந்து ரெசிபியண்டா இல்ல. டிஸ்பைட் த ஷாபம் ஹி ஸ்டில் ஃபீல்ஸ் அவனுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கு. அதனால தானே அவளை பார்த்த உடனே அவனுக்கு வந்து ஹி இஸ் அட்ராக்டட். ஆனா அவன் இன்னொருத்தனுடைய மனைவிங்கிற பாயிண்ட்ல அவன் ஹி இஸ் மெயின்டைனிங் ஹிஸ் தீரோதாத்த நாயக கேரக்டர். அந்த கேரக்டர்லேருந்து அவன் விலகவே இல்லை. சாபமா இருந்தா கூட சாபத்துல அவனுக்கு என்ன ப்ராப்ளம் வந்துருதுன்னா அந்த விக்னம் சகுந்தலாவை ஏத்துக்கிறதுல ஒரு விக்னம் இருக்கே தவிர அவனோட ஷிருங்காரத்தை பொறுத்த வரையில் ஹி டஸ் ஃபீல் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் ஹர் பட் ஹீ கெனாட் ஆக்ட் அப்பான் இஸ் அட்ராக்ஷன். ஏன்னா அவ வந்து இங்க பின்னாடி சொல்வார் பரஸ்திரீ பாம்சுலகாம்பர் யூ டெல் மீ பவந்தமேவ குருலாகவம் பிரிச்சாமின்னு கேட்பார் பின்னாடி துஷ்யந்தன் கடைசியில இந்த ஆக்ட்ல. ஒன்னையும் நான் வந்து எது வசதி எது குறைச்சல்னு நான் கேட்கறேன். நான் வந்து என்னுடைய மனைவின்னு நான் அவளை விட்டுடுறது பெட்டரா இல்ல பரஸ்திரீயா இருந்தாலும் நான் அவளை ஏத்துக்கிறது பெட்டரா? எது வாட்ஸ் அவுட் ஆஃப் கேரக்டர் அனாலிசிஸ்ங்கிறது அங்க பாக்கணும். See, that is the dilemma he is going through. It is not that there is a character change. No, I probably was looking at from Shakuntala's point of of view, course. Not from Raja's point of view. Adnala, I was also angry with him. கண்டிப்பா இருக்குதான் இருக்கும். சகுந்தலா சைட்ல இருந்து பாக்கிறச்சு அது வேற. ஏன்னா அவளுக்கு வந்து the problem with Shakuntala's character அங்க என்ன ஆயிடுதுன்னா சாபமும் அவளுக்கு வந்து இட் இஸ் நாட் ரிவீல் டு ஹர். ஸோ வேற இப்ப வந்து அனசூயா பிரேம்பதாவை பொறுத்தவரையில் திஸ் வில் பி இன் கேரக்டர். எங்க அபிஞானம்னு தானே கேட்பா. அது அந்த எபிசோடே யாருக்குமே தெரியாத இருக்கிற காரணத்தினால்தான் உங்களுக்கு இத்தனை ஒரு ஆங்கர் டுவர்ட்ஸ் இட். பட் ராஜாவோட ஃப்ரம் ஹிஸ் ஷூஸ் ஹி இஸ் ஃபேஸிங் அ ஹியூஜ் டைலமா ஹியர். அதுக்கு தான் அந்த இவன் சொல்லுவான் கையில வெண்ண இருக்கிறச்சு நீ மாட்டுக்கு எடுத்துட்டுலாம் மூலியம் ஆனா என்னால என்ஜாய் பண்ண முடியலங்கிறான். அது அவனோட ஸ்ட்ரென்த் ஆஃப் கேரக்டர் அங்க. பெரிய ஏமாத்தம் தானே அவளுக்கு. அதனால கோபம் வர்றது நியாயம் தான் அவளுக்கு. அதனாலதான் இங்க கோவப்படுறா அந்த இடத்துலதான் நிறுத்தினோம். ஐயேவ விஸ்மரண தாருண சித்த விருத்தோ விருத்தம் ரஹ பிரணயம் அப்பிரதிபத்தியமானே பேதாத்ருவா. அது அவனுடைய இது. என்னடா இவ சொல்றத பார்த்தா எனக்கு இப்ப எண்ட் பண்றச்சையும் சொல்லுவான் பிரத்யாயத்தை இவமே ஹிருதயம்மம்பா. எனக்கு என்னமோ என் ஹிருதயத்துல இவ சொல்றது ரைட்டு தானோ அப்படின்னு எனக்கு வந்து சத்தியமாக்குற மாதிரி இருக்கே இவளுடைய வார்த்தைன்னு. பியாண்ட் தட் சாபம் அவனுடைய மனசு ஈர்ப்பு அவனுக்கு வந்து தெரியறது. ஆனா தர்மத்தை பொறுத்த வரையில் அவன் தர்மி. அவன் வந்து ரொம்பவும் தர்மத்தை ஃபாலோ பண்றவங்கிறதுனாலதான் அவனுக்கு வந்து பிரச்சனையே இங்க. ஆனா ரைட் தான் சகுந்தலாவோட வியூ பாயிண்ட்ல இருந்து பாக்குறச்சு என்ன இவ்வளவு பெரிய கேரக்டர் சேஞ்ச் தானே தோணும். ஆமா இல்ல காளிதாசர் அப்படின்னா he has achieved இல்லையா what he wanted to say. If I can see through Shakuntala and feel angry towards the Raja, the goal of the writer is reached. Absolutely. உங்களுக்கு அந்த தன்மயத்துவம் வேணுமோ இல்லையோ அப்பதானே அந்த கேரக்டரோட தன்மயத்துவம் வந்துட்டு. பட் தென் யூ ஆல்சோ நோ அட் தி எண்ட் ஆஃப் இட் அதை ரசிப்போம். ஆஸ் யூ கோ யூ ஃபீல் வித் த கேரக்டர்ஸ். பட் வெளில வர்றச்சு உங்களுக்கு வந்து சே எப்படி நம்மளை வந்து உள்ள இழுத்துட்டான் பத்தியோ இல்லையோ காளிதாசன்னு தோன்றது பார்த்தீங்களா? இல்ல ஒரு கவி அதை தானே அச்சீவ் பண்ண ட்ரை பண்றான். அந்த ரசத்தை நீனும் அனுபவிக்கணும். யூ ஹாவ் டு ஃபீல் ஃபார் த கேரக்டர்ஸ் அண்ட் கோ வித் இட்.
யா சிருஷ்டி சிருஷ்டுராத்யா வஹதி விதிகுதும் யாஹவீர் யாச்சோஹோத்ரி ஏத்வை காலம் விதத்த ஸ்ருதிவேக குணா யாஸ்திதா வாப்பி விஸ்வம் யாமாஹு சர்வபீஜ பிரகிருதிரிதி யயா பிராணின பிராணவந்தா பிரத்யக்ஷாபிஃ பிரபன்னஸ்தனுபிரவதோஸ்தாபிர் அஷ்டாபிரீஷா சகுந்தல சகுந்தலா சரோஷம் அனார்ய ஆத்மனஹ ஹிருதயானுமானேன ஆத்மனஹ ஹிருதய அனுமானேன பஷ்யசி ஓ கண்ணோட்டத்திலேயே நீ பார்த்துட்டு இருக்கியேங்கிற அவளோட கோபம் அதுதான் அங்க கை இதானீம் அந்யா தர்ம கஞ்சுக பிரவேசினா திருணச்சன்ன கூப்பம் அஸ்ய தவ அனுகிருதி பிரதிபத்தி ஒன்ன போல இன்னொருத்தன் இருக்க மாட்டான் வெளியில என்னமோ தர்மத்தினுடைய ஒரு போர்வைய அப்படியே இந்த த பில்டப் தட் தி கிவ் ஃபார் த ராஜா இந்த இடத்துல அதர்ம புத்தியில நீ பாக்கறியேங்கிற அவளுடைய கோபத்துக்காக அந்த என்டையர் பில்டப் தர்மாசனத்துல உட்காந்துட்டு இருந்துட்டு இப்பதான் அவன் வந்திருக்கான் நான் சொல்லலாமா கூடாதா அப்படின்னு அந்த கஞ்சுக்கி ராஜாவை பிரைஸ் பண்ண வைதாலிகாள்லாம் ராஜாவை பிரைஸ் பண்ண அவ்வளவு தூரம் அவனுக்கு அந்த தர்மத்தினுடைய கேரக்டரை பில்டு பண்ணதுல இங்க வந்து ஒரு க்ஷணம் சகுந்தலா அப்படி இறக்கறச்சு நமக்கு வந்து சச்ச என்ன எப்பேற்பட்ட ஒரு கயவன் இவன் அப்படின்னு தோன்றது ராஜாவை பத்தி. அவளுடைய கோபத்தை பார்த்துட்டு ராஜா யோசிக்கிறான் மையேவ விஸ்மரண தாருண சித்த விருத்தோ விரத்தம் ரக பிரணய பிரதிபத்தியமா பிரணயம் பிரணயம் அப்பிரதிபத்தியமானே பேதாத் புருவோஹோ குட்டிலையோஹோ அதிலோஹிதாட்சியா பக்னம் சராசனமிக அதிருஷா ஸ்மரஸ்ய புருவங்களுடைய ஒரு நெரித்தல் புருவங்களை வந்து அப்படி மேலே தூக்கி அவ பார்க்கறத பார்த்தா அந்த கோபத்துல மன்மதனுடைய வில்லு வந்து உடஞ்சார் போல் இருந்தது அது பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்றதுலேயே இவளுடைய கோபம் இஸ் இனஃப் மனசுல எனக்கு வந்து என்ன கொஞ்ச நஞ்ச ஆசை இருந்தா கூட இந்த கோபம் வந்து அப்படியே எனக்கு போயிடும் போல இருக்கு ஒன்று இன்னொன்று இவளுடைய கோபத்தை பார்த்தா எனக்கு நிஜமாவே நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு நினப்பு வருது. அந்த இடத்துல ரெண்டுமே இருக்கு அவனுக்கு அந்த ஆசையும் இருக்கு அவளை பார்த்தா ஒரு அட்ராக்ஷனும் இருக்கு அவனுக்கு அதே சமயத்துல ஒருவேளை நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி பத்ரே பிரதிதம் துஷ்யந்தஸ்ய சரித்தம் ததாபி இதம் நலக்ஷயே இது துஷ்யந்தனோட சரித்தம் வந்து சாரித்திரியம்ங்கிறது பிரதிதம் ரொம்ப ஃபேமஸ் நீ வந்து இப்படி ஒரு இது சொல்லலாமா எங்களுக்கு துஷ்யந்தனோட தன்னை பத்தி அந்த ராயல் இதுக்கு அட்ரஸுக்கு சொல்றோம் துஷ்யந்தஸ்ய சரித்தம் பிரதிதம் துஷ்யந்தனோட கேரக்டர் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆனா நான் இந்த மாதிரி ஒரு தப்பு அவன் பண்ணுவான்னு எனக்கு தோணலையே தன்னையே இல்லையா ததாபி இதம் நலக்ஷயே இந்த மாதிரி ஒருத்திய வந்து அணுகிட்டு அதுக்கப்புறம் அவளை வந்து விடுறதுங்கிறது துஷ்யந்தனோட கேரக்டர்ல இல்லை இல்லம்மா அது எனக்கு தெரியாதா அப்படின்னு பிரகாஷம் சகுந்தலா சகுந்தலா சுஷ்டு தாவதத்ர ஸ்வச்சந்தச்சாரிணி கிருதாஸ்மி யாஹம் அஸ்ய பூர்வம்ச பிரத்யேன முகம் முகமதோஹோல முகமதோஹோ ஹிருதயஸ்தித விஷஸ்ய ஹஸ்தாபியாம் ஆஷும் ஹஸ்தாபியாஷம் ஹஸ்தாபியாஷம்னா ஹஸ்தத்துக்கு பக்கத்துல கை 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 கிட்டக்க அபியாசம்ங்கிறச்சு இது படாந்தேன முகம் ஆவருத்திய ரோதிதி ஸோ சுஷ்டு தாவது அத்த ஸ்வச்சந்தச்சாரிணி கிருதா அஸ்மி ஸோ அவத்தும் நான் வந்து ஒரு அபிசாரிக்கா லெவலில் என்னை வந்து இறக்கிட்டேன் பார்த்தலா ஸ்வச்சந்தச்சாரிணி தன் இஷ்டப்படி போகக்கூடிய ஒரு பெண்மணியாக என்னை ஆக்கப்பட்டுட்டா ஆக்கப்பட்டுட்டேன்னா யா அகம் அஸ்ய புருவம்ச பிரத்யேன இவன் புருவம்சத்துல பிறந்திருக்காங்கிற ஒரு நம்பிக்கையினால அந்த புருவம்சங்கிற ஒரு ஸ்டாம்ப் இருக்கோ இல்லையோ அந்த ஒரு பிரத்யேன பிகாஸ் ஆஃப் தட் ஃபேத் இன் ஹிஸ் ஆன்சிஸ்ட்ரி நான் வந்து என்ன எடுத்து அஸ்ய ஹஸ்த அபியாசம் உபகதா இவன் கை கிட்ட நெருங்கிட்டேன் அவன் கையில கை வலையில விழுந்துட்டேன் அப்படிங்கிறான் ஒரு புருவம்சத்தினுடைய ஒரு நம்பிக்கை புருவம்சத்தின் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கையின் காரணமாக ஹஸ்தாபியாசம் பதிதா ஒரு உபகதா இவன் கை கிட்ட எட்டினேன் என்னத்தினால இன்னொன்னு இப்ப அவனுக்கு அப்ஜெக்டிவ் வந்து அஸ்யங்கிறதுக்கு முக மதோஹோ ஹிருதயஸ்தித விஷஸ்ய அஸ்ய யா அகம் அஸ்ய எந்த நான் அஸ்ய இந்த மகாராஜா புருவம்சம்ங்கிற ஒரு ஒரு இதனால ஒரு நம்பிக்கை வாயில நாக்குல தேனும் ஹிருதயத்துல விஷத்தையும் கொண்ட ஈவன்ட்ட நான் மாட்டின்றேனேன்னு மட்டும் வாழறான் ஆத்மகிருதம் பிரதிஹதம் சாபலம் தஹதி
இத்தம் ஆத்மகிருதம் பிரதிஹதம், நீ செஞ்ச பாவம் உன்னை வந்து சாபலம் வேற. பிரதிஹதம் சாபலம்ங்கிறது ஒரு ஒரு சபலத்தன்மை இருக்கே, அது வந்து நீ யாரையுமே கேட்காத நீ பண்ண ஒரு காரியம்ங்கிறது. ஸோ ஆத்மகிருதம் ஸ்வயமா நீயே போய் பண்ணது, இன்னொருத்தருனுடைய அட்வைஸ்னாலேயோ இல்லை கண்வர் உங்ககிட்ட வந்து சரி இவன் தான் உனக்கு உகந்தவன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே சொல்லலை. அந்த ஒரு ஒரு ஆக்ஷன்னால நீ வந்து தஹதி, ஆத்மகிருதம் சாபலம் துவாம் தஹதி, உன்னை தஹிக்கிறது. ஓ இது வந்து சகுந்தலா கிட்ட சொல்றது. ஆ சகுந்தலாட்ட சாரங்கரவன் சொல்றான், அத பரீட்ச கர்த்தவியம் விசேஷாத்து சங்கதம் ரஹான்னு இந்த ஸ்லோகத்தை சொல்றார். அவ சொல்றது ஸ்வச்சந்த சாரிணி அஸ்மி, நானே என்னுடைய கணவனை தேடி போன மாதிரி ஆயிடுத்து. அதுக்கு வந்து ஒரு இது மாதிரி திட்டுறார் சாரங்கிரவன், நீ நீ பண்ண காரியம், அதனால்தான் வந்து ஒரு சொந்தமா தானே இன்னொருத்தருனுடைய அட்வைஸ் தன்வினை தன்னை சுடும். அதான் இங்க ஆத்மகிருதம் தஹதி. சோ நீ பண்ண காரியம் ஒன்ன சுட்டுது இப்போ அது. அதா ஆகையினால பரீட்சிய கர்த்தவியம், எந்த ஒரு காரியம் பண்றதா இருந்தாலும் பரீட்சிய யோசிச்சு ஆஃப்டர் கேர்ஃபுல் எக்ஸாமினேஷன் நீ பண்ணி ஆகணும். எஸ்பெஷலி என்ன விசேஷாத் சங்கதம் ரக, ரகா சங்கதம், ரகசியமாக என்ன ஒரு சங்கத்தம் ஒரு யூனியன் நீ ஃபார்ம் பண்ணுறேன்னா அந்த ஒரு சேர்க்கைங்கிறது இன்னும் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல் எடுத்துட்டு கேர் எடுத்துட்டு நீ அதை பார்த்து பண்ணணும். ஏன்னா அஜ்ஞாத ஹிருதயேஷு ஏவம் சௌஹிருதம் அப்படி வைரி பவதி. அஜ்ஞாத ஹிருதயேஷு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் என்ன ஹிருதயம் என்னங்கிறது தெரியாமல் இருக்கிறச்சே, வெறும் ஏதோ புருவம்சங்கிற பிரத்யேகத்தினால நான் போனேன்னு சொல்கிறா பார்த்தியா, அதுக்கு இங்கே வந்து இது எக்ஸ்பிளனேஷன். நீ வெறும் புரு வம்சத்துல பிறந்தாங்கிற ஒரு ஒரு நம்பிக்கையை வச்சுட்டு நீ வந்து அணுகிட்டவன, அது வேஸ்ட்டு. அஜ்ஞாத ஹிருதயம் இல்லையா, அவனுடைய ஹிருதயம் எப்படின்னு உனக்கு தெரியல. இப்போ நீ வந்து ஹிருதய விஷம் ஹிருதய ஸ்தித விஷயான்னு சொல்லி என்னமா பிரயோஜனங்கிற. ஸோ அஜ்ஞாத ஹிருதயேஷு ஏவம் சௌஹிருதம், இந்த மாதிரி ஒரு சௌஹிருதம்னா அந்த நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தது யாருக்குமே தெரியாத ஆத்மா ஸ்வச்சந்தமாக நீ அவனை அணுகி நீ வந்து பழகின இல்லையா, அது அந்த சௌஹிருதம் அந்த ஒரு நட்புங்கிறது வைரி பவதி. ஏன்னா உனக்கு அவனுடைய ஹிருதயம் தெரியாதுங்கிறதுனால அது விரோதமாக மாறிடுறது இல்லை. அதப் பரீட்ச கர்த்தவியம் விசேஷாத் சங்கதம் ரகா அஜ்ஞாத ஹிருதயேஷு ஏவம் வைரி பவதி சௌஹிருதம். இந்த அலங்காரம் இங்க வந்து அர்த்தந்திரநியாசம் தான், நானும் யோசிக்கல ஒரு நிமிஷம், சரி ஸ்லோகம் முடிக்கிறச்சு தானா அது ஸ்ட்ரைக் ஆகுது. சாமான்யம் ரெண்டாவது, ஆமா இல்ல முதல்ல வந்து விசேஷம் இந்த, ஓ இல்ல இல்ல சாரி, ஆமா அர்த்தாந்திர நியாசம் தான், ஆனா வைதர்மியான அர்த்தாந்திர நியாசம் உனக்கு. சி பரீட்சிய கர்த்தவியம் விசேஷாத்து சங்கமம் சங்கத்தம் ரகா, ரகசியமான ஒரு சங்கதி சங்கமம்ங்கிறது பரீட்சிய கர்த்தவியம், இல்லையேல் வைரி பவந்தின்னுட்டும் அந்த வைதர்மியத்துல உனக்கு அர்த்தாந்திர நியாசமா காமிக்கிறார். அது சாமான்யம் கீழே, மேல வந்து விசேஷம். அண்ட் இது அப்ரஸ்துத பிரசம்சாவும், ஏன்னா சகுந்தலா அண்ட் துஷ்யந்தனுடைய ஒரு ரகசியத்தை பத்தி பேசுறதுனால அது கிளியரா தெரியுது. இத்தம் ஆத்மகிருதம் பிரதிஹதம் சாபலம் தஹதி. ராஜா ராஜா ஐபோ கிம் அத்ர பவதி பிரத்யாதேவ அஸ்மான் சயுத தோஷாட்சரை க்ஷணுத. இவ பேசுற பேச்சை வச்சுட்டு அதுல நம்பிக்கையை விட்டுட்டு எம் மேல நீ வந்து தோஷம் காமிக்கிறியாங்கிறார். இது ராஜா ஞா கேட்கறது என்ன சரியா, கிம் அத்ர பவதி பிரத்யாத்து, இந்த பெண்ணனுடைய ஒரு பிரத்யாத்து நம்பிக்கையின் பேர்ல அஸ்மான் அஸ்மான் ராயல் வி எங்க பேர்ல நீ வந்து சயுத தோஷாட்சரைஹி க்ஷுணுத, சயுத தோஷ அக்ஷரைஹி சயுதம் எனக்கு வந்து, அதாவது கெட்ட தோஷம் பொருந்தின வார்த்தைகளுடன் கூடின தோஷங்கள் கூடின ஒரு வார்த்தையை நீ என் பேர்ல வீசுகிறாயா, ஏ சரியா என்ன இவளோட ஒரு நம்பிக்கையில இவ மேல இருக்கிற நம்பிக்கையில.
அர்த்தத்துல இல்லையா. சாருங்கரவ சாசூயம் ஸ்ருதம் பவத்பிஹி அதரோத்தரம். அதரோத்தரம்ங்கிறது அதர உத்தர ரெண்டும் வந்து ஆப்போசிட்ஸ். இங்க அதரம்ங்கிறது நீச்சம், உத்தரம்ங்கிறது உத்தமம். நீச்சோத்தமத்தினுடைய ஒரு மாறுதலை இங்க பாக்குறியா அப்படிங்கிற. எது பெருசு எது குறைவு எது க்ஷுத்ரம்ங்கிறத சொல்றான் பாரு, கேட்டுக்கோ அப்படின்னு சாருங்கிறவன் மறுவிடுத்துங்கிறான். அதுக்கு அந்த அந்த வேர்டுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் ஸ்லோகம், ஸ்லோகத்தையும் சேர்த்து படிச்சாதான் புரியும். ஆஜன்மன சாட்சியம் அசிக்ஷிதோ யஹ தஸ்யா பிரமாணம் வச்சனம் ஜனஸ்ய பராதி சங்கானம் அதீயதே யைஹி வித்யேதி தே சந்து கில ஆப்தவாச்சஹ. ஆஜன்மனஹ சாட்சியம் அசிக்ஷிதஹ யஹ ஜனஹ. இவளுக்கு வந்து பிறந்தத்திலேருந்து எந்த ஒரு பெண்ணுக்கு வந்து எந்த ஒரு மனுஷிக்கு பிறந்தத்திலேருந்து சாட்சியம்ங்கிறது தெரியாதோ. சாட்சியம்ங்கிறது சாட்சியம் சதா துர்ஜனே அப்படிம்பர் நீதி சதகத்துல. அந்த ஷட்டஹா இவ ஆச்சரதி பர அதிசந்தானம்ங்கிறது சாட்சியம், மற்றவனை வந்து துன்புறுத்துறது ஆறு அடிக்கிறது அவளுக்கு ஹர்ட் பண்றது அதுதான் துன்புறுத்துறது. மற்றவாளை துன்புறுத்துறதுங்கிற ஒரு சாட்சியம் இருக்கே அந்த ஒரு குணத்தை படிக்கல இவன். அசிக்ஷிதா ஜனஹா அவளுடைய வார்த்தை இன்னைக்கு வந்து தஸ்ய வச்சனம் அப்பிரமாணம், அவ வார்த்தை வந்து பிரமாணமா இல்லை. ஆனா எந்த ஒரு ராஜா பர அதிசந்தானம் மற்றவர்களை ஏமாற்றுறது மற்றவர்களை துன்புறுத்து துன்புறுத்தல்ங்கிறத விட ஏமாற்றுதல் அதிசந்தானம்ங்கிறது வஞ்சனம்னு எடுத்துக்கணும். ஸோ பர வஞ்சனம்ங்கிறதையே வந்து இவ வித்தையா கத்துன்னு இருக்கான் ஆரம்பத்திலேருந்து. கௌடில்ய சாஸ்திரம்ங்கிறது தான் இவனுக்கு பிரமாணம். அந்த கௌடில்ய சாஸ்திரம் வந்து பர வஞ்சனத்தை பத்தி பேசுறது, அதுவே இவன் வித்தையா கத்துன்னு இருக்கான். இவன் வார்த்தை ஆப்தன்ல, இவன் தான் வந்து ஆப்தன் ஆயிடுத்து அதரோத்தரம் பஷ்யாங்கிற. எது யாரு வசதியா நம்ம நினைக்கணும், யாருடைய வார்த்தை மேல நம்பிக்கை வைக்கணும். என்ன தபஸ்வி ஆட்டம் தபோதனாளுக்கு நடுவுல வளர்ந்த சகுந்தலையினுடைய வார்த்தையை நம்பணுமா? இல்லை எப்ப பார்த்தாலும் ராஜ்யத்துக்காகவும் இந்த ராஜ்யத்தை ஆள்றதுக்கும் சத்ருக்களை வஞ்சிக்க கூடிய இந்த ராஜா அந்த சத்ருக்களை எப்படி வஞ்சிக்கணும்னு சொல்லக்கூடிய கௌடில்ய சாஸ்திரம் இவனுக்கு பிரமாணம். அப்பேற்பட்ட ராஜாவை நம்ம நம்பணுமா? எப்படி தேசந்து கிளை ஆப்தாஜா, அவன் தான் ஆப்தன் பா, பெரிய ஆப்தன். ஒரு கோபம், பயங்கர கோபம் இருக்கு. ஸ்ருதம் பவத்பிஹி அதரோத்தரம், எது நீச்சம் எது ஓசத்திங்கிறது கேட்டேலாம். யஹா எந்த யஹா எவர் ஆஜன்மனஹா பிறப்பிலிருந்து ஆரம்பித்து சாட்சியம் அசிக்ஷிதா, சாட்சியம்ங்கிறது தெரியாதோ, அதாவது இன்னொருத்தரை ஏமாற்றுவதுங்கிறதே படிக்கலையோ. சி ஸ்வபாவமா இல்லைங்கிறது இங்க அண்டர்ஸ்டுட்டு, ஸ்வபாவமா இல்லைன்னா அட்லீஸ்ட் கத்துண்டா சொந்தமா தெரியணும், இல்ல சொல்லி கொடுத்தாலாவது வரணும்பா. இவளுக்கு வந்து சொந்தமா கிடையாதுங்கிறத எப்படி நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்றாருன்னா, சொல்லி கொடுத்து கூட அவளுக்கு வரலன்னு அர்த்தம். யாருமே சொல்லி தரல அவளுக்கு வஞ்சனை பண்ணணும் இன்னொருத்தரை வந்து ஏமாத்தலாங்கிற பாயிண்டே. அதனால சாட்சியம் அசிக்ஷிதா யஹா ஆஜன்மனஹா பிறந்தத்துல இருந்து தஸ்ய ஜனசிய வச்சனம் பிரமாணம், அந்த பெண்ணினுடைய வச்சனம் அப்பிரமாணம். அந்த பெண்ணினுடைய வச்சனம் வந்து இங்க வந்து பிரமாணமே இல்லைங்கிறான். அதே மாறுதலுக்கு என்ன இது டிஃபரன்ஸ் என்ன? இது வந்து ஆக்சுவலி வெத்திரேக்கம்னு சொல்லாமோ ஒன்றுமோ தெரியல. இத அப்ரஸ்துத பிரசம்சா எனிவே. ஸோ பரசந்தானம் அதீயதே யைஹி வித்யா இதி பரசன் பர அதிசந்தானம் யைஹி அதீயதே, எவர்களால் வித்யா இது ஒரு படிப்பு இது ஒரு விதமான கலை கற்றுக்கொள்ள வேண்டியது அப்படின்னு பலவிதமான படிப்புகள்ல ஒன்னா கத்துக்கிறா. எதை பர பர அதிசந்தானம் இது வித்யா அதீயதே படிக்கப்படுகிறது, மற்றவர்களை வஞ்சிக்கணும்ங்கிற ஒரு படிப்பு படிக்கிறா. தே சந்து கில தே தே ஆப்தவாச்சகா சந்து கில, அவன்னா வந்து ஆப்தன், ஆப்தஸ்து யதார்த்த வக்தா, நியாயத்துக்கு போயிடணும். ஆப்தன் யாரு? சத்தியம் சொல்றான் அங்க. ஆப்த வாக்கியம் பிரமாணம்,
ஆப்த வாக்கியம் பிரமாணம்னா இங்க வந்து ஆப்தஸ்து யதார்த்த வக்தா, இவன் பை ஃபோர்ஸ் ஆஃப் ஹிஸ் பொசிஷன் அவன் தான் ஆப்தன்னு சொல்லிக்கிறான் பத்தியா. ஒரு ராஜாவா இருந்தா கூட அவன் பேர்ல வந்து ஒரு குத்தத்தை எழுப்புறது யார் வேணாலும் எழுப்பலாங்கிறது இருக்கும் இல்லையோ. நீ தப்புன்னா தப்பு அப்படின்னு தைரியமா வந்து தர்பார்ல நின்னுட்டு பேசினா எந்த ஒரு பிரதிகாரியும் வந்து விட்டேனா பாருன்னு பிடிக்கல பாரு சாருங்கிறவன. அந்த இடத்துல அவன் மாட்டுக்கு வந்தா பேசினா ஏசினா கிளம்பினான். அந்த ராஜாவனுடைய கேரக்டர் ஆல்சோ வேர் ஹி இஸ் அப்ஹோல்டர் ஆஃப் தர்மா அட் த சேம் டைம் அந்த இடத்துல டைலமா அவனுக்கு தெரியல சொல்றான். ராஜா ராஜா போ சத்யவாதின் அபியுபகதம் தாவத் அஸ்மாபிஹி ஏவம் கிம் புனஹ இமாம் அதிசந்தாய லப்யதே. சரி தாவத்து ஏவம் அபியுபகதம் நீ சொல்றபடி ரைட்டு நான் ஒத்துக்கிறேன். ஆனா எனக்கு இவ்வளவு விடுறதுனால அதாவது கிம் புனஹா மாம் கிம் புனகா இமாம் இமாம் அதிசந்தாய லப்யதே, நான் இவளை வஞ்சிக்கிறதுனால இவளை ஏமாத்துறதுனால எனக்கு என்ன புண்ணியம் வந்துட போகிறது, எனக்கு என்ன பிரயோஜனம்? நீ சொல்கிறது அப்படியே ரைட்டாக இருக்கேன் ஒத்துக்கிறேன், நான் அவளை வந்து ஏமாத்திட்டேன்னு நீ வச்சுக்கோ. நானோ ராஜா, அவளோ ஒரு தாபச கன்னியகா, இவளை ஏமாத்துறதுனால எனக்கு என்ன லாபம்? பிரயோஜனம் அனுத்திஷ்ய மந்தோபின பிரவர்த்ததே, நான் ஆஃப்டர் ஆல் இவ்வளோ தூரம் படித்தவன், எனக்கு என்ன லாபம் இதுலங்கிறான். கிம் புனகா இமாம் அதிசந்தாய கிம் லப்யதே, இவளை ஏமாத்திட்டு எனக்கு என்ன அடைய போறேன்? வினிபாதகா, உனக்கு வந்து அழிவு தான் ஏற்பட போறதுங்கிறான். அத வந்து ஒரு புருவம்ச ராஜா வந்து ஒரு ஒரு வினிபாதத்துக்காக அவன் வந்து யோசிக்க மாட்டான் இல்லையோ. ஹி வாண்ட் கோ ஃபார் இட். ராஜா வினிபாத பௌரவைஹி பிரார்த்தியதே இதி ந ஸ்ரத்தேயம். ஐ டோன்ட் பிலீவ் இன் இட்ங்கறான், எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல. பௌர புரு வம்சத்துல பிறந்த ஒருத்தன் கெடுதல் நடக்கணும்னு அவன் வந்து வேண்டிக்கிறது கிடையாது. இவளை வஞ்சிக்கிறதுனால எனக்கு கெடுதல் உண்டிதான் ஏற்படும், எனக்கு எந்த ஒரு நல்லதும் அதுல இருந்து வரப்போறது இல்லைங்கிறச்சே. புரு வம்சத்துல பிறந்த எந்த ஒருத்தன்னாலும் தனக்கு கெடுதல் வரணும்னு அவன் யோசிக்கல அப்படின்னு யோசிக்கிறான்னு நான் நம்பல. சி கெடுதல் வரணும்னு எவனுமே யோசிக்கிறது கிடையாது, ஆகையினால நான் ஸ்ரத்தே. சாரங்கரவா தாரத்வதா சாரங்கரவா கிம் உத்தரேண அனுஷ்டித அனுஷ்டித குரோஹ சந்தேஷ பிரதிநிவர்த்தாமஹே வயம். அதாவது சாரத்வத்தன் இஸ் த மோர் ரீசனபிள் ஃபெலோ ஹூ சேஸ் சரி லெட் அஸ் கம் டு த பாயிண்ட். இப்போ இதனால இந்த வாக்குவாதத்தினால என்ன ஆக போகிறது? பேச்சு மறு பேச்சு இப்படியே ஓடின்னு இருக்கும். அப்புறம் ஸ்ருதம் பவத்பிஹி, நீ கேட்டியா நீ கேட்டியா நீ என்ன பண்ற இப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏசின்னு இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? சாருங்கிறவ கிம் உத்தரேன, எதுக்கு இதுக்கு போய் பதில் சொல்லிட்டு இருக்க? குரோஹோ சந்தேஷா அனுஷ்டிதா, கண்வர் நமக்கு ஒரு சந்தேஷத்தை கொடுத்தார், அந்த மெசேஜை நம்ம தெரிவிச்சாச்சு. பிரதிநிவர்த்தாமகே, நம்ம இப்ப திரும்பி கிளம்ப வேண்டியது, அதுதான் நம்மளுடைய வேலை. ராஜாவை பார்த்து ஒரே வார்த்தையா சொல்றார் என்ன? ராஜா நம்பி ததேஷா பவத காந்தா தியஜவே தியஜவா ஏனா கிரகாணவா உபபன்னாஹி தாரேஷு பிரபுதா சர்வதோமுகி. ததேஷா பவத காந்தா, இவ உன்னுடைய பெண்ணு, தியஜவா ஏனாம் கிரகாணவா, இவளை ஏத்துக்கோ ஏத்துக்காத எங்களுக்கு அதை பத்தி ஒன்றும் இல்லை. இட் இஸ் யார் ரெஸ்பான்சிபிலிட்டி. இனிமே உபபன்னாஹி தாரேஷு பிரபுதா பிரபுதா சர்வதோமுகி, சர்வதோமுகி பிரபுதா, எல்லா விதத்திலையும் சர்வதோமுகின்னா சர்வாசு திக்ஷு முகம். ஸோ எல்லா திக்கு இன் தி சென்ஸ் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் பிரபுதா, உனக்கு ஒரு சுதந்திரம் தான் இருக்கு. யுக்தா ஏவ உபபன்னா இட் இஸ் வேலிட் அண்ட் யூ ஆர் வெல் விதின் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டு டூ வாட் எவர் யூ வாண்ட் வாட் எவர் யூ பிளீஸ். மனைவிகளிடத்தில் சர்வதோமுகி பிரபுதாகி உத்பன்னா உபபன்னா, நியாயம் அதுதான் இல்லையா? பர்த்ரு பர்த்தாவா இருக்கக்கூடிய ஒருத்தன் தன்னுடைய மனைவி இடத்துல என்ன வேணுமோ பண்ணலாம், ஆகையினால நீ ஏத்துக்கிறதுனா ஏத்துக்கோ இல்லை விடுறதுன்னா விடு, ஓ இஷ்டம். ததேஷா பவத கன்யா, உனக்கு பிடிச்சவ உன் மனைவி உன் பெண்ணு, நாங்க என்ன பண்றது இதுல? பிரதிநிவர்த்தாமகே வயம் அப்படின்னு ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போம். கௌதமி கச்ச அக்ரதான்னு விடுறார் சாரங்கரா சாரத்வதன். இது பிரசிதாக சகுந்தலா
கிதவேன விப்ரலப்தாஸ்மி யூயமபி மாம் பரித்யஜ்யத இதி அனுப்பிரதிஷ்டதே. அனுப்பிரதிஷ்டத்தேன்னு ஷி ஃபாலோஸ் தெம். அவ வந்து கதம் அனேன கிதவேன கிதவஹா துஷ்டன், இந்த ஒரு துஷ்டன்னால நான் வந்து வஞ்சிக்கப்பட்டேன் இல்லையா, விப்ரலப்தா அஸ்மி வஞ்சிதா அஸ்மி யூயம் அப்பி, நீங்களும் என்னை விட்டுட்டு போனேன்னா நான் என்ன பண்ணுறது, எனக்கு கதி இல்லையேங்கிறான். இவனும் யாரை நம்பி நான் வந்து யார் என்னை ஏற்றுக்கணுமோ அவன் ஏற்றுக்கலை, நீங்களும் என்னை விட்டுட்டு போனேன்னா எனக்கு வந்து கதி கிடையாது வேற அப்படின்னு அவள் வந்து தொடர்றா. அப்போ கௌதமி ஒரு நிமிஷம் வேற சாரங்கிரவன் சாரத்வதன்லாம் பார்க்கல, கௌதமிக்கு ஒரு க்ஷணம் பண்ணோம் இல்லையோ, அதனால நின்று பாரு அவன் நம்மளை பின்தொடர்றா அப்படிங்கிறான். வத்சாரவ அனுகச்சதீயம் ஹலு நக கருண பரிதேவினி சகுந்தலா சகுந்தலா பிரத்யாதேச புருஷே பர்த்தரி கிம்வா மே புத்திரிகா கரோது. பாரு சாரங்கரவா, இயம் அனுகச்சதி இயம் கருண பரிதேவினி, கருணத்தினால அப்படியே பரிதேவினி ரொம்பவும் தவிக்கக்கூடிய இந்த பெண் இருக்காளே, இவன் நம்மளே பரிதேவனின்னா பரிதேவயத்தே விலபதி, ஸோ அழுதுண்டே இருக்கா கருணத்தை துக்கத்தினால, அப்படி இருக்கக்கூடிய இவள் நகா அனுகச்சதி நம்மளை வந்து ஃபாலோ பண்ணிண்டே வரா. பிரத்யாதேச புருஷே பர்த்தரி சதி கிம்வா மே புத்திரிகா கருவது. திருப்பி அனுப்பிச்சுடுறான், பிரத்யாதேஷன்னு திருப்பி அனுப்புறது, திருப்பி அனுப்புறதுனால வந்து ஒரு கருணமே இல்லாத நிராகரணம் ஸ்வீகாரம் பண்ணாததுனால ரொம்ப கடோரமாக இருக்கக்கூடிய பர்த்தரி கணவன் கடோரமாக இருக்கும் சமயத்தில் அந்த பர்த்தரி சதி மே புத்திரிகா என் பொண்ணு என்ன பண்ணுவோம் கிம் கரோத். இந்த கருண பரிதேவினா கருணம்னா வந்து துக்கம் ஆர்த்தம் மனோவியதா, அதனால டிஸ்பேர். அடுத்தது வந்து சாந்தரவா சரோஷம் நிவிருத்திய கிம் புரோபாகே சுவாதந்திரம் அவலம்பசே. திரும்பி பார்த்து சொல்ற கிம் புரோபாகே, முன் புரோபாகனா லிட்ரல் மீனிங் வந்து முன்னாடி போறவங்கிறத விட தோஷத்தை துஷ்டேன்னு அர்த்தம், புரோபாகிதாங்கிறது துஷ்டதா. ஸோ கெட்டவளே சுவாதந்திரம் அவலம்பசே, நீ என்ன எங்களுடைய ஆக்ஞை இல்லாத நீ மாட்டுக்கு எங்க பின்னாடி திரும்பி தொடர்ந்து வரியே, எங்களை சுதந்திரமா நீ வந்து சொச்சந்தமா நடந்துக்கிறியே. ஸோ தி ஐடியா இஸ் ஏஷா தத் ஏஷா தவ கன்யா தவ காந்தா பவதா காந்தா தியஜவா ஏனாம் கிரகணவான் சாரத்வதன் சொன்ன உடனே சாரங்கிரவனும் சேர்ந்து கிளம்பிடுறானோ இல்லையோ, ஸோ நீ இங்கேதான் இருக்கணுங்கிறது, நீ கிளம்பி பிரயோஜனம் இல்லை, என்னத்துக்கு சுவாதந்திரியமா நீ மாட்டுக்கு நாங்க சொல்ல சொல்ல நீங்க பின்னாடி வர. சகுந்தலா அவ என்ன பண்ணுவா, பயந்துண்டு அவ நடுங்குறா. மேலும் சகுந்தலே யதி யதா வததி க்ஷிதிபஹ ததா த்வமசி கிம் பிதுஹ உத்குலயா த்வயா அதது வேத்ஸி சுசி வ்ரதம் ஆத்மனஹ பதிகுலே தவ தாஸ்யம் அபிக்ஷமம். பதிகுலே தவ தாஸ்யம் அபிக்ஷமம், நீ வந்து பதியனுடைய குலத்துல நீ வந்து ஒரு தாஸ்யம்னா வேலைக்காரியா நீ இருந்தா கூட பரவாயில்ல, அது வரம்ங்கிறார், அதுதான் யோக்கியம். எதி யதா க்ஷிதிபா வதத்தி, இந்த ராஜா சொல்ற மாதிரி ரைட்டா இருந்ததுன்னா, ஸோ ராஜா சொல்றது ரைட் இருந்ததுன்னா அப்படின்னா நீ வந்து தப்பா அவன் மேல அவதூறு சொல்ற அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா வேற யார் மூலியமா கர்ப்பமோ என்னவோ தெரியாது இல்லையா, அப்போ நிஜமாவே நீ வந்து இவனோட குழந்தையா அதுன்னே தெரியாதுங்கிற மாதிரி தானே ஏசுறார் இப்போ சாரங்கிரவன். ஸோ வாட் இஸ் ஏஸ் இஸ் க்ஷிதிபகா யதா வததி, ராஜா எப்படி சொல்றாரோ ததா துவம் அசி, அப்படிதான் நீ அப்படின்னால் எதி சேத்து கிம் புது கிம் பிதுஹு உத்குலையா துவயா, அப்பாவனுடைய உத்குலையான குலம் அதிக்ராந்தா ஆர் குலம் உத்கிராந்தா உத்குலா உத்குலையா துவயா பிதுஹு கிம், உன்னால என்ன பிரயோஜனம் கண்வருக்கு, ஏன்னா நீ குலத்தினுடைய மரியாதையை தாண்டி இருக்கக்கூடியவள், ஏன்னா அவன் வந்து ராஜா வந்து தான் வந்து அந்த கர்ப்பத்துக்கு காரணம் இல்லைங்கிற மாதிரி தான் இப்போ பேசிட்டு இருக்கான், எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணதே ஞாபகம் இல்லைங்கிறான். அப்படி ஒருவேளை ராஜா சொல்றது ரைட்டுன்னா குலத்தினுடைய மரியாதையை தாண்டி இருக்கக்கூடிய ஒன்னால கண்வருக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது,
किं पितुः उत्कुलया त्वया पितुः किं किं प्रयोजनं न किमपि प्रयोजनम् अथ तु ओरुवेळे अदर्वैस् आन् दि अदर् हेण्ड् शुचिव्रतम् आत्मनः शुचिव्रतं वेत्सि चेत् इव् यु नो आफ् युर् सेल्फ् टु बि अफ् इम्पेबल् केरेक्टर् शुचिव्रतम् आत्मनः वेत्सि ஆத்மனா தன்னை சுச்சிவிரதம் பாதிவிரத்திய விரதத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவளாக நீ ஒன்ன நீ வந்து நினைச்சுட்டேன் ஆத்மனா வேட்சி உனக்கே உன்னை தெரிஞ்சதுன்னால் அப்பொழுது பதிக்குலே பதியினுடைய கிரகத்துல தாஸ்யம் அப்பி க்ஷமம் தவ தவ உன்னுடைய தாஸ்யம் தாசிபாவம் அப்பி க்ஷமம் அதுதான் உனக்கு யோக்கியம் தவ க்ஷமம் என்ன ஒரு வேர்ட்ஸ்ல யோக்கியம் அது வரம்னா பெட்டர்ங்கிற அர்த்தத்துல இருக்கும் இல்லையா க்ஷமம்ங்கிறச்சு அதுதான் வந்து சரியான வழி அவ்வளவுதான் வரம்னா வரம்ங்கிறது நன்னா வராது ஏன் அது வந்து படபேதம் போட்டிருக்காங்க நல்லதுன்னு சொல்லல அதாவது அதுதான் யோக்கியமான ஒரு வழி அதுதான் சரியான வழி அப்படிங்கிறார் தர்மம் தர்மமான வழி நீ அங்கேயே இருந்துக்கோ உனக்கு ரைட்டுன்னு நீ உனக்கு தோணித்துன்னா ஆத்மனா சுச்சிவிரத்தம் வேத்சிச்சேத் If you know that you are right, அப்போ நீ இதெல்லாம் பண்ணணுங்கிறார் இதுதான் நியாயம் இதுவே இதை விட வேற பெட்டர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் கிடையாது அண்ட் இட் இஸ் ரைட் தட் யூ ஆர் தேர் அவ்வளோதான் சொல்றார் திஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் வித் இன் த கிவன் சர்க்கம்ஸ்டான்சஸ் அப்படி வேணா எடுத்துக்கலாம் வரம்னு இருந்தா கூட ஒருவேளை ஆனா அந்த க்ஷமம்னு போடுறது ஏன்னா அந்த பருஷாட்சரம் வரணும் அங்க அப்பதான் அந்த கோபம் தெரியும் வரம்னு போடுறதுல ரொம்பவும் இதுவா போயிடும் த ஃபோர்ஸ் ஆஃப் ஹிஸ் ஆங்கர் வில் நாட் பி ஷோன்ல எது யதா வததி க்ஷிதிபஹா ததா எவ்வளவு பருஷாட்சரம் யூஸ் பண்றாரு பாரு அந்த கோபத்தை வந்து தெரிவிக்கிறதுக்கு அங்க ஈவன் தோ அது அது அரபடி இல்லாட்டாலும் உனக்கு அது என்ன இன்னொன்னு ஒண்ணு காமனா வருமே எல்லாத்துக்கும் அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு விருத்தி அது சு துவமசி கிம் பிதுர் உத்குலையா துவயா அதது வேத்சி சுச்சி விரதம் ஆத்மனா பதிக்குலே தவ தாஸ்யமபி க்ஷமம் அந்த ஃபோர்ஸ் ஆஃப் தட் வேர்டு தான் உனக்கு அதுக்காக க்ஷா போட்டிருக்கார் அஃப்கோர்ஸ் மீட்டர்ல உனக்கு அந்த இது வரணும் அந்த அபிக்ஷமம்ங்கிறதுக்கு வேணும் சொல்றேன் திஷ்ட திஷ்ட சாதயாமோ வய நீ இரு இங்க நாங்க கிளம்புறோம் சாதயாமஹா கச்சாமஹா ராஜா போக தபஸ்வின் கிம் அத்ர பவதீம் விப்ரலபசே இவர் கேக்குற கேள்வியா அது நீ எதுக்கு இவளை வந்து அழவுடுறேங்கிறார் நீ இவளை விட்டுட்டு போக முடியாது ஏன்னா அவர் தன்னுடைய சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்றார் இந்த ஸ்லோகத்துல ராஜா குமுதான்யேவ சசாங்க சவிதா போதயதி பங்கஜான்யேவ வசினாம்ஹி பர பரிகிரக சம்ஸ்லேஷ பராங்முகி விருத்தி இவளை நீ ஏமாத்தாத கிம் அத்திர பவத்தையும் விப்ரலபசே இவளை நீ வந்து ஏமாத்திட்டும் நீ மாட்டுக்கு விட்டுட்டு போகாத மை பொசிஷன் என்ன குமுதானி ஏவ சசாங்கா போதயதி சசாங்கா சந்திரன் அல்லி புஷ்பங்களை தான் வந்து போதயதி எழுப்புறான் அதாவது விகாசம் கரோதி இங்கே சவிதா சூரியனானவன் பங்கஜான்யேவ போதயதி தாமரை புஷ்பங்களை தான் அது வந்து மலர வைக்கிறது சூரியன்கிறவன் வசினாம்ஹி பர பரிகிரக சம்ஸ்லேஷ பராங்முகி விருத்திஹி வசினாம் விருத்திஹி என்னன்னா வசி இந்திரிய சத இந்திரியங்களினுடைய வசம் தன்னை பத்தி ஜிதேந்திரியன்னு சொல்லிக்கிறான் தான் இந்திரியங்களை தன் வசப்படுத்தின ஒருவனுக்கு மற்ற மனைவி பர பரிகிரக இன்னொருவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவள் அவளிடத்தில் ஒரு சம்ஸ்லேஷ அதை ஒற்றுக்கொள்வது அவர் அந்த அந்ய பாரியா சம்ஸ்லேஷே பராங்முகா மற்ற மாற்றான் மனைவியை ஏற்றுக்கொள்வதில் பராங்முகா பாராமுகமாக இருப்பான்
அதுதான் பாராமுகமா இருப்பதுங்கிறது தான் ஜிதேந்திரியானாம் விருத்திகி வசினாம் விருத்திகி. இந்திரியங்களை தன் வசப்படுத்தி வைத்துக் கொண்டிருப்பவர்களின் விருத்தி ஒரு வியாபாரம் ஒரு இருப்பு அது. விச் மீன்ஸ் என்ன சொல்றான், எனக்கு வந்து நான் நீ என்ன இங்க விட்டுட்டு போனா கூட நான் இவ்வளவு ஏத்துக்க போறது இல்லை, தாசியம் அப்படி க்ஷமம்ங்கிறாரோ இல்லையோ. அப்போ ராஜாவனுடைய மனசு மாறுற வரைக்கும், ராஜா உன் மேல ஒரு ஸ்ரத்த ஏற்படுற வரைக்கும் நீ இங்கே வந்து தாசியாக இருக்கிறதே மேல், ஆர் தாசியா இருக்கிறது தான் ரைட்டுன்னு சொல்லிட்டு போற ஒருத்தர்கிட்ட எப்படி நீ எத்தனை நாள் இருந்தா கூட நான் வந்து இந்திரிய நிகிரகம் பண்ணவான். துஷ்யந்தனுடைய ரிப்ளை, நான் இவளை பார்த்து மயங்கி இவளை ஏத்துன்றுவேன் நீ நினைக்காத, ஏன்னா இன்னி வரைக்கும் இந்த க்ஷணம் வரைக்கும் எனக்கு இவ பரபரிக்கிரகா மாற்றான் மனைவி, அதனால அவளை ஏத்துக்கிறதுங்கிறது என்னுடைய நடத்தையிலேயே கிடையாது. எத்தனை ஒரு ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் இருந்தா அவன் சொல்லுவான் அப்படி. அதுதாங்க இல்ல இந்த அப்கோர்ஸ் அப்ரஸ்துத பிரசம்சா. இது வந்து இன்னொன்னு திருஷ்டாந்தம் வேற. அந்த இடத்துல உனக்கு வந்து ரெண்டு விஷயம் இருக்கு இல்லையா, குமுதா சசாங்கா குமுதானி போதயதி, சந்திரன் வண்ணா இதை மலர வைக்கும் அல்லி புஷ்பங்களை விகாசயதி, ஆர் இதை வைதர்மியன என்னன்னா சவிதா குமுதானி ந போதயதி சசாங்கா பங்கஜானி ந போதயதி. அந்த வைதர்மியத்தை காமிக்கிறதுக்காக தான் வசி நான் இந்திரிய வசப்பட்டவனாக நான் இன்னொரு மனைவியை பார்த்து ஒரு இது பண்ண மாட்டேன் பராங்முகமா இருப்பேன் அப்படிங்கிறது வைதர்மியத்துல வரக்கூடிய ஒரு திருஷ்டாந்தம். புரியுது இல்லையா? அதுல ஐ திங்க் நான் ஒரு திருஷ்டாந்தம் மாத்திரம் இல்லையே, ரெண்டு திருஷ்டாந்தம் வேற இருக்கு. வேற என்ன கொடுத்திருக்காரு? மாலா திருஷ்டாந்த அலங்காரஹான்னு போட்டிருக்காரு. ரெண்டு இது வருதுனால இருக்கிறதுனால பிம்ப பிரதிபிம்ப பாவம் வித் டூ உபமானம், அதனால உனக்கு மாலா திருஷ்டாந்தம். குமுதான்யேவ சசாங்கஹ சவிதா போதயதி பங்கஜான்யேவ வசினாம் ஹி பர பரிக்ரஹ சம்ஸ்லேஷ பராங்முகி விருத்தி. ஆர்யால சாரங்கரவஹ சாரங்கரவஹ யதா து பூர்வவ்ருத்தம் அன்யசங்காத் விஸ்மிருதஹ பவான் ததா கதம் அதர்ம பீரு. அதர்மத்தை பார்த்து பயப்படுறவான்னு நீ எப்படி உன்னை பத்தி சொல்லிக்கிற? பூர்வ விருத்தம் அந்யசங்காத்து விஸ்மிருதா பவான், முன்னாடி நடந்தது இன்னொருத்தியோட இப்போ இருந்ததுனால நீ மறந்துட்டேன்னா அப்ப எப்படி, ஹவு டு யூ கால் யுவர் செல்ஃப் எஸ் அப்படியே தர்மத்துக்கு கட்டுப்பட்டவன் அதர்மத்தை கண்டு பயம் இப்படின்னலாம் நீ எப்படி பேச முடியும்? பூர்வ விருத்தம் எதாத்து அந்ய சங்காத்து இன்னொருத்தியுடன், அந்ய ஸ்திரீ சங்காத்து இன்னொரு மனைவியுடன் ஒரு சேர்க்கையினால் பூர்வ விருத்தம் முன்னாடி நடந்தத்த விஸ்மிருதா நீ மறந்துட்ட விஸ்மிருதா பவான் ததா அப்பொழுது கதம் ஆத்மானம் அதர்ம பீருஹு இது வதசி. எப்படி நீ ஒன்ன வந்து அப்படி பேச முடியும்? ராஜா பவந்தமேவ அத்ர குரு லாகவம் பிரச்சாமி புரோஹிதம் பிரதி. அந்த இடத்துல வந்து அது முக்கியம். இப்ப சாரங்கரவனை பார்த்து கேட்கல, சாரங்கரவன் வந்து என்ன பேசினாலும் ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசிட்டே இருக்காரு. இங்க வந்து சாரங்கரவனை பத்தி இது இல்ல, இப்ப அங்க பிராக்கெட்ல புரோஹிதம் பிரதிங்கிறது கேட்கணும். இன் ஆல் திஸ் சாரங்கரவனுக்கு வந்து கோபம் தான் மேல மேல வருது, பிரதிவச்சனம் கொடுத்துட்டே இருக்கார் அவர், அவருக்கு வந்து கண்ட்ரோலே பண்ண தெரியல. சாரத்வத்தனாவது லெட்டஸ் கோன்னு கிளம்புறார், கச்சாமஸ்தாவது இவன்ட்ட என்ன பேச்சுங்கிறார் இல்லையா. அதனால ராஜாவுக்கு வந்து இப்ப நியூட்ரலா ஒருத்தர்கிட்ட கேட்டாகணும், புரோஹிதன்ட்ட கேட்கிறார் பவந்தமேவ அத்திர குருலாகவம் பிரிச்சாமி நீங்களே சொல்லுங்க நான் என்ன பண்ணட்டோம் இந்த சிச்சுவேஷன்ல. கிளாஸ் வாக்கியம் அது. முடஸ்யாம் அஹம் ஏஷாவா வதேத் மித்யேதி சம்சயே தாரத்யாகி பவாம்யாஹோ அரஸ்திரீ ஸ்பர்ஷ பாம்சுலஹ. ஒரு சம்சயம் இந்த இடத்துல, சம்சயான த்விகோட்டிகம் அங்க பர்ஃபெக்டா யூஸ் பண்றான் காளிதாசன். அஹம் மூடஹாஸ்யாம், நான் வந்து மூடனா அதாவது பூர்வ ஸ்மரண இல்லாதவனா, அல்லது அதவா ஏஷா கன்யா மித்யா வதேத், இல்லை இவ வந்து பொய்ய சொல்றாளா இதி சம்சயே அப்படிங்கிற அந்த அந்த சந்தேகத்துல. இப்போ நான் வந்து மறந்துட்டேன்னு வச்சுண்டா எனக்கு என்ன வந்து விளைவு? தாரத்யாகி பவாமி அகம் இல்லையா, தாரத்யாகி பவாம்யாகோ அல்லது பரஸ்திரீ ஸ்பர்ஷ பாம்சுலாக, இவ சொல்றது பொய்யா இருந்துடுத்து ஒருவேளை, அதாவது இந்த தாபச கன்யகா என்ன ஆஜன்ம ஆஜன்மன சாட்சியம் அசிக்ஷிதா என்ன வேணாலும் சொல்லிக்கோ,
ஒருவேளை தேர் கேன் ஒன்லி பி டூ இது இல்லையா, இங்கே இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன, எய்தர் எனக்கு மறந்து விடுத்து அல்லது இவ பொய் சொல்றா. எனக்கு மறந்து போயிடுத்துன்னு வச்சுக்கோ, தாரத்யாகி பவாம்யாகோ, ஆஹோ அல்லது ஆஹோஸ்வித்து அதுவா பரஸ்திரீ மற்ற மாற்றான் மனைவியை தொட்ட ஒரு பாம்சுலகா மகாபாபியா ஆயிடுவேனா, எது பெட்டர்? குருலாகவம் பிரிச்சாமி, குருலாகவம் கரைச்சு எது வசத்தி எது குறைச்சல், எதை பண்ணா தெர் வில் பி லெஸர் எஃபெக்ட் ஆன் மை இது சின்ஸ். பாவம்ல அவன், அவனுடைய புட் யுவர் செல்ஃப் இன் ஹிஸ் ஷூஸ்ங்கிற மாதிரி ஒரு க்ஷணம் யோசிச்சு பார்க்கணுமே, அவனுக்கு ஞாபகம் இல்லை என்ன பண்ணுவான் அவன். இது வந்து சந்தேக சசந்தேக அலங்காரம்னு சொல்லணுமா? இது வந்து அலங்காரம்னு சொல்ல முடியாது, விதர்க்கம்ங்கிற பாவம் அந்த இடத்துல. எபிசாரி பாவமா அது, பிரேயஸா இல்ல என்ன, பிரேயோ அலங்காரம்னு நினைக்கிறேன், பாவ அலங்காரம் வந்ததுன்னா. ஓகே சரி, கரெக்டா, அது ஞாபகம் இல்லை, இது விதர்க்கம் தான் உனக்கு இல்ல. அவர் கீழே என்ன போடுறார், ஆஹோ பக்ஷாந்தரேன்னு மாத்திரம் போட்டு விட்டார், பாம்சுலஹா பிம்ஸ்டலஹா இது விஸ்வஹா. அதுக்கு மேல நம்ம ராகவப்பட்டர் எதுவுமே எழுதலை இந்த இடத்துல. மேல போ, அவ்வளவுதான். இது இது யதி தாவது ஏவம் கிரியதாம். ஒருவேளை உனக்கு அந்த மாதிரி டைலமால நான் யோசிச்சுட்டு அவர் சொல்றார், சரி இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு அவர் சொல்யூஷன் கொடுக்கிறார் புரோஹிதர். அனுஷாஸ்து மாம் பவான், மாம் என்னை பவான் அனுஷாஸ்து உபதேசம். புரோஹித அத்ர பவதி தாவதா தாவது, இப்படி பிரிச்சுக்கோ, அத்ர பவதி தாவது ஆப்ரசவாது. தல்லக்ஷண உபபன்னஹ பவிஷ்யதி அபிநந்திய சுத்தாந்தம் ஏனாம் பிரவிஷ பிரவிஷயிஷ்யசி விபர்யயே து பிதுஹு அஸ்யாஹ சமீப நயனம் அவஸ்திதமே. அவஸ்திதமேவ. சரி, அத்ர பவதி தாவது இவ ஆப்ரசவாத்து, ஆப்ரசவாத்துன்னு பிரசவத்திலிருந்து இல்லை பிரசவ பரியந்தம்னுட்டும், ஸோ ஆங் மரியாதா அபிவிதி, அதனால இந்த இடத்துல பிரசவ பரியந்தம் அவளுடைய குழந்தை பிறக்கிற டைம் வரையில் அஸ்மத் கிரகே திஷ்டத்து, என் வீட்டில் இருக்கட்டும் என்னுடைய ஆசிரமத்தில். குத இதம் உச்சியத்தே இது சேத், நான் எதுக்காக இப்படி சொல்கிறேன்னா, துவம் சாதுபிகி, நீ வந்து பெரிய ராஜாவா ஆக போற, உன்னுடைய குழந்தை வந்து சக்கரவர்த்தியான ஒரு பிள்ளைய நீ வந்து பெற்றெடுக்க போறன்னுட்டு யாரு சொல்லியிருக்கா, சாதுபிகி உத்திஷ்டா, குறிப்பிடப்பட்டவனாக இருக்காய் துவம் சாதுபிகி, நல்லவர்களால். நல்லவர்கள்ங்கிறத விட இந்த ஒரு ஒரு இது சொல்றவா, குறி சொல்றவா மாதிரி, சாதுக்கள் மோர் தென் தபஸ்விகள் மாதிரி, தபஸ்விகளால் கூறப்பட்டவனாக இருக்காய் நீ, என்னன்னு சக்கரவர்த்தின் பிரதமமேவ முன்னாடியே கூறப்பட்டிருக்காய், சக்கரவர்த்தினம் புத்திரம் ஜனயிஷ்யசி இதி துவம் பிரதமமேவ சாதுபிகி உத்திஷ்டா. சச்சேத்து சஹா சேத்து முனி தௌஹித்ரஹா, அந்த கண்வர் முனிவர்னுடைய தௌஹித்ரஹா அந்த பேரன், ஒருவேளை லக்ஷண உபபன்னஹா தல்லக்ஷண உபபன்னஹா பவிஷ்யதி சேத்து, தல்லக்ஷண சக்கரவர்த்தி லக்ஷண உபபன்னகா, சக்கரவர்த்தியினுடைய லக்ஷணங்களோட பொருந்தினவனாக அந்த குழந்தை அந்த முனியனுடைய பேரன் இருந்தானே ஆனால், அபிநந்திய அதை ஒப்புக்கொண்டு, அதாவது இவளை வந்து நீ வரவேற்று, இவளை ஒரு அபிநந்தியனா வரவேற்று, ஒரு சாதரம் ஆதரவு கொடுத்து, அவளுக்கு வந்து ஒரு பூஜையோட சத்காரத்தோட பகுமானத்தோட, சுத்தாந்தம் ஏனாம் சுத்தாந்தம் பிரவேசயிஷ்யசி, சுத்தாந்தம் அந்தப்புரம், இவளை ஏனாம் சகுந்தலையை சுத்தாந்தம் அந்தப்புரத்திற்குள்ள நுழையவை. விபர்யே தூ, ஒருவேளை சக்கரவர்த்தி லட்சணங்கள் இல்லாமல் பிறந்தான்னா, அப்போ அஸ்யாக பிதுஹு சமீப நயனம் அவஸ்திதம் ஏவ, இவ அப்பாட்ட கொண்டு போய் விடுறதுங்கிறது இருக்கவே இருக்கே அவஸ்திதமேவ, அந்த அவள் அப்பாட்ட ஐஷன் போகிறதுங்கிறது இஸ் தேர், யோசிக்க வேண்டாம், கவலைப்படாத ராஜா. ராஜா யதா குருப்யோ ரோச்சதே, உங்களுக்கு எப்படி இஷ்டமோ. ரைட். புரோஹிதா
வத்சே அனுகச்சமா. சகுந்தலாவ வா என்னோட அப்படிங்கிற. சகுந்தலா பகவதி வசுதே தேகிமே விவரம். தேகிமே விவரம், இவளுமா? சீத மாதிரியா, பூமியே எனக்கு வந்து இடம் கொடு அப்படின்னு. ஆமா. இதி ருததி பிரஸ்திதா நிஷ்கிராந்தா சக புரோதசா தபஸ்வி விஷ்ட. அதுவும் எல்லாரும் கிளம்பிடுறா, சகுந்தலா, புரோஹிதர், தபஸ்வி பிஹிங்கரிச்சு, சாருங்கிறவன், சாரத்வதன், அப்புறம் கௌதமி, எல்லாரும் சகலமும் உள்ள கிளம்பிடுறா. ராஜா ராஜா சாப வியவகித ஸ்மிருதி சகுந்தலா கதமேவ சிந்தையதி. அதுதான் அங்க வந்து என்ன சகுந்தலா ஆகதமா, இது ஆகதம் இல்ல கதம் தானே, அவ போயிட்டாளோ இல்லையோ. ஸோ அதனால சகுந்தலா போன இடத்தையே பார்த்து அவர் யோசிச்சுட்டு இருக்கார். அவருக்கு சாபத்தினால அவருடைய நினைவுங்கிறது வியவகிதம். ஸோ என்னடா அது, இது ரைட்டா இல்லையா, ஐ ஆம் அட்ராக்டட், அட் த சேம் டைம் இவ வந்து நம்ம ஞாபகமே இல்லையே அப்படின்னு அவர் வந்து அதை யோசிச்சுட்டே இருக்கார். அப்போ பின்னாடியிலிருந்து ஒரு குரல், நேபத்தியே. நேபத்தியே ஆச்சரியம் ராஜா ஆகரண்யா கின்னு கலு சாத், என்னவா இருக்கும் அப்படின்னு அவனுக்கு ஒரு பதட்டம். பிரவிஷ்ய புரோஹிதா ச விஸ்மயம் தேவா அத்புதம் கலு சம்ருத்தம், ஒரு அத்புதம் ஏற்பட்டிருக்கு. ராஜா கிமிவா புரோஹிதா புரோஹிதா தேவா பராவிருத்தேஷு கண்வசிஷ்யேஷு சா நிந்தந்தி ஸ்வானி பாக்யானி பாலா பாஹுத்க்ஷேபம் க்ரந்திதும் க்ரந்திதும் ச பிரவிருத்தா. இது வந்து ஸ்லோகத்தினுடைய ஒரு அர்த்தம், ஃபர்ஸ்ட் அர்த்தம். ஸோ பராவிருத்தேஷு கண்வ சிஷ்யேஷு, கண்வருடைய சிஷ்யர்கள் எல்லாரும் திரும்பின மாத்திரத்தில் என்னாச்சுன்னா, சா பாலா அந்த சகுந்தலா நிந்தந்தி, அந்த இடத்துல பாலஸ்வபாவ யுக்தாங்கிறதுக்காக அந்த பாலாங்கிற இப்போ பார்த்தோமே பத ஔச்சித்யம் அதுதாங்க, கையை மேலே தூக்கிண்டு அவள் அழறாளாம். பாகு உட்சேபம் கிரந்தித்தும் பிரவிற்த்தா, கையை தூக்கிண்டு அழ ஆரம்பிச்சா, ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. சுவாமி பாக்யானி நிந்தந்தி, தன்னுடைய பாக்கியத்தை எனக்கு இந்த மாதிரி நேர்ந்துருது, குழந்தை அப்படி பண்ணுவோளான்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் மோர் தென் தட், இதுக்கெல்லாம் பழக்கப்படாத ஒருத்தி தனக்கு இந்த மாதிரி நேர்ந்துருத்து, அண்ட் அந்த யங் ஏஜ்ல இந்த மாதிரி ஒரு ஏமாத்தம், அதுக்குண்டான ஸ்வபாவத்தை காமிக்கிறதுக்காக அப்படி இல்லையா. நாட் பிகாஸ் அவ வந்து ஏதோ 10 வயசு குழந்தைங்கிற மாதிரி இல்லை. ஸோ சா சுவானி பாக்யானி நிந்தந்தி, தன்னுடைய ஒரு பாக்கியத்தையும் தெய்வத்தையும் ஃபேட்டை வந்து நிந்தந்தி குத்தம் சொல்லிண்டு பாலா அந்த பெண்ணு. பாகு உட்சேபம் கையை தூக்கிண்டு கிரந்தி தும்ச பிரவிற்த்தா, அழறத்துக்கு ஆரம்பித்த பொழுது ராஜா கிஞ்ச மேல புரோஹிதா. ஸ்திரீ சம்ஸ்தானம் ச அப்சரஸ் தீர்த்தம் ஆராத் ஆராத் உட்கிப்ய ஏனாம் ஜோதி ஏகம் ஜகாம. ஏனாம் உக்ஷிப்ய, இவளை தூக்கிண்டு ஏகம் ஜோதிஹி ஸ்திரீ சம்ஸ்தானம் ஜோதிஹி ஆராது அப்சரஸ் தீர்த்தம் ஜகாம. பக்கத்தில் அங்கே வந்து அப்சரஸ்களுடைய ஒரு தீர்த்தம், ஒரு புண்ணியக்ஷேத்திரம்ங்கிறது இருக்கு. அந்த அப்சரஸ் தீர்த்தத்துக்கு இவளை ஐஷன் போயிடுத்து ஒரு ஜோதிஷ் ஒன்று வந்தது. முதல்ல ஏகம் ஜோதிஹி, அந்த ஜோதிஷ் பார்க்கறதுக்கு எப்படி இருந்ததுன்னா ஸ்திரீ சம்ஸ்தானம். எனக்கு இது படிக்கிறச்சேயே சிசுபாலவுமே மாகன் தான் ஞாபகம் வருது. அது நாரதர் வர்றச்சே முதல்ல ஒரு ஜோதிஷ், அப்புறம் புமான் அப்படின்னு தெரிஞ்சு ஷனைஹி நாரதை அபோத அப்படின்பார். அந்த மாதிரி ஆகாசத்திலேருந்து ஒரு ஜோதிஷ் ஒன்று வந்தது, அந்த ஜோதிஷ் பார்க்கறதுக்கு வந்து ஸ்திரீ சம்ஸ்தானம். அது இதை விட அவன் ரொம்ப அழகாக சொல்லுவான். அஃப்கோர்ஸ் இங்கே வந்து ஃபோக்கஸ் இஸ் நாட் ஃபார் திஸ், அதனால இட்ஸ் ஓகே. ஸ்திரீ சம்ஸ்தானம், பெண்ணுங்கிற ஒரு உருவத்தை கொண்ட, பெண் உருவத்தை கொண்ட ஏகம் ஜோதிஹி, ஒரு ஜோதிஷானது ஏனா முக்ஷிப்ய, இந்த சகுந்தலையை தூக்கி கொண்டு உக்ஷிப்ய ஆராத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்சரஸ் தீர்த்தம் ஜகாம, அப்சரஸ் தீர்த்தத்துக்கு போயிடுது அந்த ஸ்தலத்துக்கு. சர்வே விஸ்மயம் ரூபயந்தி, எல்லாரும் ஆச்சரியப்படுறா அதை கேட்டுட்டு. ராஜா ராஜா பகவன் பிராகபி சஹ அஸ்மாபிஹி அர்த்தஹ பிரத்யாதிஷ்டஹ ஏவ கிம் விருதா தர்க்கேன அன்விஷ்யதே விஸ்ராம்யது பவான். அதாவது பிராகபி அஸ்மாபிஹி
அர்த்தஹா பிரத்யாதிஷ்ட ஏவ, அர்த்தஹாங்கிறது அந்த செல்வம், இவரு அவ இருந்தா இல்லை யாரோ தூக்கின்னு போயிட்டா இது நமக்கு தேவையில்லை, நான் எப்பவோ அவளை ரிஜெக்ட் பண்ணியாச்சு அவளை திருப்பி அமிச்சாச்சு, அதை பத்தி நம்ம இப்ப எதுக்கு கவலைப்படணுங்கிற. பிராகே பிராகபி முன்னாடியே அஸ்மாபிகி எங்களால், அதாவது என்னால அர்த்தஹா பிரத்யாதிஷ்டஹா இந்த விஷயமானது திருப்பி அனுப்பப்பட்டது, ஐ ஹவ் ரிஜெக்டட் ஹர் ஏற்கனவே. இப்போ கிம் விருதா தர்க்கேன அன்விஷ்யதே, தர்க்கேன யூஸ்லெஸ்ஸாக இந்த மாதிரி ஒரு தர்க்கத்தினால டிடக்ஷன்னால அனாலிசிஸ்னால என்ன நம்ம வந்து கிம் அன்விஷ்யத்தை என்ன தேடுறீள், வாட் ஆர் வி ட்ரைங் டு அச்சீவ் பை திஸ். விட்டுருங்க விஸ்ராம்யது பவான், நீங்கள் சும்மா இருங்கோளே, பொறுமையாக இருங்கோ, கவலைப்படாதீங்கோ, டேக் ரெஸ்ட். புரோஹிதாக புரோஹிதாக விலோக்கிய விஜயஸ்வ இனி நிஷ்கிராமி. சரி ரைட்டுன்னு அவரும் கிளம்பிடுறார். ராஜா நேத்ரவதி பரியாகுலோஸ்மி சயனபூமி சயனபூமி மார்க்கம் ஆதேசய. பரியாகுலா அஸ்மி, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கேன், படுத்துக்கிற பூமி அதாவது சயனபூமி பெட்ரூமுக்கு எனக்கு வந்து மார்க்கம் ஆதேசய, எனக்கு வழியை காண்பி. பிரதிஹாரி இதைதோ தேவஹ இது பிரஸ்திதா. அவளும் கிளம்புறான், அவர் ஐஷன் வர. அப்ப ராஜா போகர்ச்சி சொல்றாரு இந்த ஸ்லோகத்தை, காமம் பிரத்யாதிஷ்டாம் ஸ்மராமின பரிக்ரஹம் முனேஹே தனயாம் பலவத்து தூயமானம் பிரத்யாயதீவ மே ஹிருதயம். அதுதான் சி, என்னதான் அவளை ரிஜெக்ட் பண்ணாலும் என் மனசு ரொம்ப தவிக்கிறது, என் மனசு தவிக்கிறத பார்த்தா அவ சொல்றது ரைட்டா இருக்குமோன்னு நம்பிக்கை வைக்கிறது என் மனசுங்கிற. மை மைண்ட் இஸ் ஆக்டிங் இண்டிபெண்டன்ட்லி ஆஃப் மை புத்திங்கிறது அந்த பாயிண்ட்ல தான். மனசுங்கிறது சஞ்சலம், புத்தி வந்து தீர்மானம் பண்ணிடும். த டிஃபரன்ஸ் பிட்வீன் சித்தம் அண்ட் புத்திங்கிறதுல வந்து சொல்லுவார், மனசு என்னன்னா சங்கல்பாத்மகம் இல்லை விகல்பாத்மகம் மனஹா சங்கல்பாத்மகம் புத்திங்கிற, அதாவது நிச்சயாத்மகம் புத்தி, சாரி, இந்த மனசுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் டைலமால இருந்துட்டே இருக்கும், யோசிக்கும் தவிக்கும், அதுக்கு ஒரு போக்கு இருக்கும், தனியும் போக்கு இருக்கும். ஆனால் புத்தி என்ன பண்ணணும்னா அனலைஸ் பண்ணி நிச்சயம் பண்ணி வச்சுன்றோம் புத்தி, அதுதான் இங்கே. அவர் தீர்மானம் பண்ணிட்டார், இவ பரஸ்திரீ பாம்சுலகா நான் இருக்கக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணி தாரத்தியாகி பவாம்யாகோ இல்லையா, என்னோட மனைவியை நான் ஃபாரசேக் பண்ணேங்கிற மாதிரி வண்ணா இருந்துட்டு போட்டோமே தவிர என் மாற்றான் மனைவியை தொட்டேங்கிற ஒரு பாவம் எனக்கு வரவேண்டான்னு தீர்மானம் பண்ணிட்டான் புத்திபூர்வகமா. ஆனால் இங்கே அவனுடைய மனசு தவிக்கிறது, அதை சொல்றான் இங்க. காமம் ரைட்டு தான், என்ன முனேகே தனையாம் பிரத்யாதிஷ்டாம் தனையாம் பரிகிரகம் ந ஸ்மராமி. அதாவது இந்த சகுந்தலாவை ஏற்றுக்கொண்டதை ஞாபகம் இல்லைங்கிறார். எப்படி ரெண்டு இது வருது இதுல, சகுந்தலாவையும் எனக்கு ஞாபகம் இல்லை கல்யாணம் பண்ணதையும் ஞாபகம் இல்லைன்னு ஒரு சா போட்டு போட்டுக்கிறது பெட்டர். சகுந்தலாம் பத்னீம் இது ந ஸ்மராமிங்கிறாரா, எடுத்துக்கணும். இது ரெண்டாவது பிரிச்சுண்டுலாம், எனக்கு அவளையும் ஞாபகம் இல்ல அவளை கல்யாணம் பண்ணின்றதையும் ஞாபகம் இல்ல. ரைட்டா, முனேஹே தனையாம் சகுந்தலாமபி முனையா தனையாம் ததா பரிக்ரஹம் ந இது, ஏன்னா முதல்ல பிரத்யாதிஷ்டாம முதல்ல போட்டுருணும். ஸோ காமம் நிஜமாவே பிரத்யாதிஷ்டாம் திருப்பி அனுப்பப்பட்ட நிராகரணம் பண்ணப்பட்ட முனேஹே கன்யாம் முனேஹே தனையாம் கண்வருடைய பெண்ணான சகுந்தலாவை பரிக்ரஹம் ந ஸ்மராமி, கல்யாணம் பண்ணிண்ட ஒரு சம்பவத்தை ஞாபகம் இல்லை, கல்யாணம் பண்ணிண்டதாக ஞாபகம் இல்லை. அப்படி எடுத்துட்டா ஓகே. ஆமா, தனித்தனியாவும் போட்டுக்கலாம் ந ஸ்மராமிங்கிறது இல்லையா, முனேஹே தனையாம் ந ஸ்மராமி பரிக்ரஹம் ந ஸ்மராமி.
அப்படியே ஏன் எனக்கு ஞாபகம் இல்லாட்டாலும் பலவத்து தூயமானம் மே ஹிருதயம் பிரத்யாயதி இவ, ஆனால் பலவத்து தூயமானம் மே ஹிருதயம், ரொம்பவும் தூயமானம் துக்கப்படுறது, அப்படியே பீடிக்கப்பட்ட மாதிரி இருக்கக்கூடிய என்னுடைய ஹிருதயமானது மே ஹிருதயம் பிரத்யாயதி இவ, விஸ்வாசம் உத்பாதயதி இவ. அது என்னமோ எனக்கு வந்து ஒரு விசுவாசத்தை கொடுக்குற மாதிரி இருக்கே, என்ன விசுவாசம் அவ சொல்றது ரைட்டா இருக்குமோ அப்படிங்கிற அந்த விகல்பம் அங்க தெரியறது இல்ல. இதுவும் அந்த இதுதான் நமக்கு பாவம் தெரியறது, விகல்பம்ங்கிற பாவம் தெரியறது இல்லையா. அப்கோர்ஸ் விபாவன அலங்காரம் இருக்கு, ஏன்னா ந ஸ்மராமி ததாபி தூயே அப்படிங்கிற அந்த காரணம் வினா காரியம் இருக்கும் இல்லையோ, அது விபாவன அலங்காரம் கிளீனா இருக்குது. காமம் பிரத்யாதிஷ்டாம் ஸ்மராமி ந பரிக்ரஹம் முனேஸ்தனையாம் பலவத்து தூயமானம் பிரத்யாயதி இவ மே ஹிருதயம். இது உத்ப்ரேக்ஷா, அந்த இவ போட்டிருக்கிறதுனால அங்க உத்ப்ரேக்ஷா, என்ன நம்பிக்கை வைக்கும்படியாக செய்கிற மாதிரி இருக்கு. ஓகே, இதோட சர்வே பஞ்சமோங்கா, இதோட ஃபிஃப்த் ஆக்ட் முடியறது. இந்த பேர் என்ன, மாடவியனா? விதூஷகன். என்ன என்ன அவர் பார்க்கல, இன்னும் மாடவியன் வந்து சகுந்தலாவை பார்க்கல, இவன் வந்து சகுந்தலாவை பத்தி சொல்றான் ராஜா, ஆனா சொன்ன மாத்திரத்துல அவர் வந்து ஐயோ இவர் போய் ஒளரிட போறான் அம்மாட்ட, அம்மா வந்து ஏதோ விரதம் பண்றா, அதுக்கு தானே அது கூப்பிடுறா. நீ வந்து புத்திர பாவேன நீ இருக்கணும்னு சொல்லி விதூஷகனை அனுப்பிச்சு, அது ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல. பரிஹாசேன விஜல்பிதம் சகே பரமார்த்தேன நகிருஹியதாம்னு சொல்றார். நான் ஏதோ விளையாட்டா சொன்னேன்பா, இதை போய் உண்மைன்னு நீ எடுத்துடுறாதேன்னு அங்க சொல்லி அடிச்சதே அவன் மறந்துடணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் அங்க கிளீனா அந்த த்ரெட்டை வச்சிருக்கார் காளிதாசனா. அது வந்து அந்த அந்த பரிஹாசீன விஜல்பிதம் சகேவ மறந்துடாத, அதுதான் பாயிண்ட் அங்க. ஆசிரமவாசிகளுக்கும் யாருக்கும் தெரியாது இந்த மாதிரி தெரியாது. தெரிஞ்ச ரெண்டு பேர் அங்க உட்காத்தி வச்சாச்சு, யாரு? அனசூயா பிரியம்வதா, இமேயாபி தேயே அப்படின்னு விட்டார். இவாளையும் நான் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாகணும், அதனால இவாளை இங்கேயே வச்சுட்டோங்கிறா. எந்த ஒரு இவாள்கிட்ட பேசலையே. சி, சாபத்தை பொறுத்தவரையில் அனசூயா சகுந்தலாவை மறக்கணுங்கிறது இல்லை, சாபத்துல சகுந்தலாவை தான் மறக்கணும்னு இருக்கு சாபத்துல. ஒருவேளை அனசூயாவோ பிரியம்வதாவோ அங்க போயிருந்தான்னா, ராஜா அவளை பார்த்திருந்தான்னா அவருக்கு ஞாபகம் வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட்லையும் அவர் வந்து கிளியரா வச்சுட்டார், அதனால அவ ரெண்டு பேரையும் வச்சுட்டா. கௌதமி வர்றதுக்கு முன்னாடியே இவா ரெண்டு பேரும் கலைஞ்சாச்சு, ஏன்னா அந்த ரஜினி ஆகதா அப்படிம்பர் சக்கரவாக்க வதூஹு பிரத்யாதேசைய பர்த்தாரமோ ஏதோ பிரியம் அப்படின்னு சொல்லி, நீ வந்து ரஜினி வர்றதுன்னு சொல்லி கௌதமி வரப்போறா, நீ வந்து துஷ்யந்தனுக்கு பாய் சொல்லிடுவோம் சொல்றா, அதனால கௌதமியும் பார்க்கல, கௌதமிக்கும் தெரியாது, ராஜாவும் கௌதமியும் பார்க்கல. புரியுமா? எல்லா ஆஸ்பெக்ட்லயும் அவருக்கு ரொம்ப கிளியரா அதை மார்க் டிமார்க்கேட் பண்ணி வச்சுட்டு அந்த இன்சிடென்ட்டை, அது அந்த லூப் ஹோலே இல்லாத ஒரு அரேஞ்ச் பண்ணியிருக்காரு அந்த நாடகத்தை. ஃபிஃப்த் ஆக்ட் இஸ் மோர் பியூட்டிஃபுல் தென் த ஃபோர்த் ஆக்ட். அது அஃப்கோர்ஸ் அந்த வேகத்தினால நமக்கு வந்து படிச்சுட்டே போகிறச்சு, அந்த 30 ஸ்லோகம் போன வேகமே தெரியல. நல்ல ஆக்ஷன் பேக்டா இருக்கு.